ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு ரெண்டு மெயின் கான்செப்ட் இருக்கு. இப்போ நீங்க நார்மலா வந்து ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பண்ற கோடு எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ரெபாசிட்டரியில மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க இல்ல 20 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த டீம்ல பண்ற கோடு எல்லாமே ஒரு காமனா ஒரு பிளேஸ்ல எடுத்துட்டு ஸ்டோர் பண்ண மட்டும்தான் எல்லாருமே அந்த கோடை வந்து அக்சஸ் பண்ண முடியும், ஸோ யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு சென்ட்ரலைஸ் ரெபாசிட்டரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கோடு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இமேஜின் இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, இப்போ நீங்க ஒரு ஏதாவது ஒரு ஸ்டடிஸ்க்கோ ஏதாவது ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவலா ஒரு உங்க சிஸ்டம்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்ட வந்து நீங்க உங்க கம்ப்ளீட்டா நீங்க ஒருத்தர் டெவலப் பண்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு உங்க லோக்கல்ல வச்சு நீங்க ரன் பண்ணி பாத்துப்பீங்க. இப்போ இதுவே ஒரு டீமா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு தனி டீம் ஒன்று இருக்கு, பேக் ஹெண்டுக்கு தனி டீம் இருக்கு, டேட்டாபேஸ் தனி டீம் இருக்கு, இந்த மூணுக்குமே மூணு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க அவங்க கோடு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த ப்ராஜெக்டை வந்து ரியல் டைம் சர்வர்ல டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ அப்ப ஆல்ரெடி நம்ம பண்ணது எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதை ஜார் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஜார் ஃபைல சர்வர்ல நம்ம லோக்கல் சர்வர்ல டெப்ளாய் பண்ணிருக்கோம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல வந்து அதை வேணும்னா ரியல் டைம் க்ளவுட்ல எடுத்துட்டு போகலாம். இது வந்து நீங்க தனியா ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பரா கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட். இதுவே இப்போ குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எப்படி ஒரு லோக்கல் மிஷின்ல இருந்து ஒரு ரிமோட் மிஷின் கொண்டு போறோம், அதுல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல மெயின் என்ன அப்படின்னா, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு ரெண்டு டூல் இருக்கும். ஸோ சிஏசிடி பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஏ அப்படின்னா என்னன்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், சிடி அப்படின்னா கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஏன்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு எழுதுன கோட டெய்லி பேசிஸ்ல உங்க லோக்கல் மிஷின்ல இருந்து ரிமோட் மிஷினுக்கு இன்டகிரேட் பண்ணிடணும். உங்க எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீம்ல 4 பேர் இருக்கீங்கன்னா, அந்த 4 பேர் அடிச்ச கோட வந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்து அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க லோக்கல் மிஷின்ல இருக்கிற கோட எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரிமோட்டுக்கு புஷ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டே வர்றப்ப அவங்க எல்லாரும் பண்ண கோடு வந்து காமனா ஒரு இடத்துல இருக்கும், அதை அவையும் அவங்க புல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஒர்க் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் நம்ம கோடை வந்து இன்டகிரேட் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இன்டகிரேட் பண்ணி முடிச்ச பின்னாடி அந்த கோடை வந்து ரியல் டைம் சர்வர்ல எப்படி டெப்ளாய் பண்றது. இப்போ நம்ம சர்வர் எடுத்துக்கிட்டு அந்த சர்வர்ல எடுத்துட்டு போய் என்னுடைய கோட் எப்படி டெப்ளாய் பண்றன்ற ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல மெயினா நம்ம வந்து பார்க்க போற டாபிக் வந்து இன்னைக்கு வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்னா என்ன. இதுல வந்து மேவன், ஜென்கின்ஸ், கிட் அண்ட் கிட்ஹப் இந்த 4 டூல்ஸ் இருக்கு. இந்த 4 டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு எப்படி புஷ் பண்றது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேவன் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேவன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நார்மலா வந்து பில்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் இப்போ வந்து இப்போ என்ன பண்றேன், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நான் இப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன், யூனிக் யூனிக் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு டைனமிக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணனா கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராமிங் கோட் இருக்கணும், பிளஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும்னு சொல்லி படிச்சிருப்போம். அதோடைய எந்த லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்றீங்க, இது நாட் ஸ்பெசிஃபிக் டு ஜாவா ஸ்பெசிஃபிக்கா நான் இப்போ பேசவே இல்லை. கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்றது நீங்க எந்த லாங்குவேஜ்க்குள்ள போனாலும், எந்த டெவலப்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணாலும், என்ன டெஸ்டிங் டீமா இருக்கும், டெவலப்மெண்ட் டீமா இருக்கும், ஏதோ ஒரு டீம் அவங்க டீம்ல அவங்க பண்ற ஒரு கோடு வந்து அது எந்த ஃபார்மேட் ஃபைல் வேணாலும் இருக்கலாம், ஜாவா ஃபைலோ பைத்தான் ஃபைலோ இல்ல டாட் நெட் எச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன ஃபைல் ஃபார்மேட் வேணாலும் வச்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபைல், அந்த ஃபைல எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு லோக்கல்ல இருந்து ரிமோட்ல எப்படி புஷ் பண்றேன் அப்படின்றதான் இந்த டாபிகோட மெயின் எய்மே. இதுல வந்து இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன் 4 டூல பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, மேவன், ஜென்கின்ஸ், கிட் அண்ட் கிட்ஹப். ஸோ ஃபர்ஸ்ட் மேவன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பில்ட் டூல், ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டூல். ஸோ இதுல வந்து மோஸ்ட் பாப்புலர் எல்லா லாங்குவேஜ்லயும் மோஸ்ட் பாப்புலரா யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு மேவன், அப்படி இல்லை அப்படின்னா கிரேடு. இந்த ரெண்டு டூல் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்றது என்ன மீனிங் அப்படின்னா, நீ எழுதுன மொத்த கோடுமே உங்களுடைய ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு கோடு வச்சிருப்ப, ஃப்ரேம் ஒர்க் வச்சிருப்ப, பிளஸ் இது கூட வந்து ஏதாவது டிபெண்டன்சிஸ் எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சிஸ் ஏதாவது ஆட் பண்ணிருப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணோம்னா அதோட எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் லைப்ரரிஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த எல்லா ஃபைலுமே சேர்ந்து நீங்க கம்ப்ளீட்டா கிரியேட் பண்றது வந்து ஒரு ஜார் அப்படின்னா வார். உங்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஜாராவோ ஒரு வாராவோ மாத்துவீங்கல்ல. ஸோ இப்போ இந்த டோட்டல் கோடை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்துவீங்க, இதை மாத்துற ஒர்க்கை யாரு பார்த்துப்பாங்க அப்படின்னா, இந்த பில்ட் டூல், இந்த மேவன் டூல். ஏன் மேவனுக்கு போறோம் அப்படின்னா, மேவன் அப்படின்றது வந்து ஒரு பில்ட் டூல். இதுல வந்து பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும்,
இதுல வந்து நம்ம டிபெண்டன்சிஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ப்ராஜெக்ட்க்கு வந்து MySQL தேவை அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா போயிட்டு அந்த MySQL ஜார டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து லைப்ரரி ஃபைல் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இன்கேஸ் இப்போ என் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 10 எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி தேவை, MySQL டிபெண்டன்சி மாதிரி இன்னும் நிறைய டிபெண்டன்சி என் ப்ராஜெக்ட் தேவைப்படுதுன்னா ஒவ்வொரு ஜாரையுமே போயிட்டு நீங்க மேனுவலா பிக் பண்ணி எடுத்துட்டு வந்து நீ அப்ளிகேஷனுக்குள்ள ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். இந்த டிபெண்டன்சிஸ்ன்றது அதை பத்தி தான் பேசுறேன். என் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற ஒரு டிபெண்டன்சிஸை நான் வந்து எக்ஸ்டர்னலா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட ஜார் ஃபைல டவுன்லோட் பண்ணி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து MySQL டிபெண்டன்சி வேணும் அப்படின்னா MySQL ஜார் டவுன்லோட் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அது ஒரு ஜார் ஃபார்மேட்டா இருக்கும், அந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் கரெக்டா. அதே மாதிரி இப்போ எந்த ஜார் எனக்கு வேணுமோ அந்த ஜாரை போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து என் ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணுவோம். நீங்க எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாலும் எக்ஸ்டர்னலா ஒரு ஜாரை டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்குள்ள எடுத்துட்டு வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜாரா எக்ஸ்டர்னலா ஆட் பண்ணி கொண்டு வர்றப்ப நிறைய வெர்ஷன் மிஸ்மேட்ச் ஆகும். நான் ஒரு ஜாருக்கும் இன்னொரு ஜாருக்கும் நிறைய வெர்ஷன் மிஸ்மேட்ச் ஆயிருக்கும். ஸோ அதனால மேவன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற டிபெண்டன்சிஸ் எல்லாமே நீ ஜாரா ஆட் பண்ணாம இப்போ அதே MySQL வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று மேவன் அப்படின்னா கிரேடல் இந்த ரெண்டு டிபெண்டன்சியில ஏதாவது ஒன்று நான் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் பண்றேன். ஸோ MySQL மேவன் டிபெண்டன்சி அப்படின்னு ஒன்று சர்ச் பண்ண உடனே நார்மலாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க பாருங்க மேவன் ரெபாசிட்டரி அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ ரெபாசிட்டரி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் மாதிரி. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் லோக்கல் கோட நான் டெவலப் பண்ண என்னுடைய லோக்கல் மிஷின்ல இருக்கிறத ஒரு ரிமோட் மிஷின் கொண்டு போகணும், அப்பதான் என்னோட கோட் வந்து எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்க முடியும், அப்பதான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி இப்ப MySQL டெவலப் பண்ண MySQLன்றவங்க நார்மலா ஒரு ஜாவால ஒரு இல்ல ஒரு லாங்குவேஜ்ல ஒரு கோட டெவலப் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஜார் ஃபைலாவோ இல்ல ஒரு வார் ஃபைலாவோ கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ஜார் ஃபைல அவங்க லோக்கல்ல இருந்து இந்த இடத்துல ரிமோட்டுக்கு புஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெபாசிட்டரி போய் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட ரெபாசிட்டரி. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன்ஸ்ல அவங்க அந்த கோட பில்ட் பண்ணிருக்காங்க. அப்ப மீனிங் என்ன அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றேன் எனக்கு 8.0.33 அப்படின்ற ஒரு வெர்ஷன்ல எனக்கு அவங்களோட ஜார் தேவைப்படுது அப்படின்னு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஜாரா டவுன்லோட் பண்ணி போட தேவையில்ல, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிபெண்டன்சிஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். இந்த டிபெண்டன்சின்னு ஒரு டேக் இருக்குல்ல, இந்த டேகை வந்து உங்க அப்ளிகேஷனுக்குள்ள ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேவன் ப்ராஜெக்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா form.xml அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் உங்க ப்ராஜெக்ட்ல. form.xml ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அந்த form.xml ஃபைல்ல டிபெண்டன்சிஸ் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்கும். எக்ஸ்எம்எல் அப்படின்றது வந்து யூசர் டிஃபைன் டேக்ஸ், எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ற டேக் தான். இந்த டிபெண்டன்சிஸ் அப்படின்ற ஒரு டேக் உள்ள அந்த டேக் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் அந்த டேகை க்ளோஸ் பண்ணிருப்பீங்க கரெக்டா. ஸோ டிபெண்டன்சிஸ் அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டேக் உள்ள நீங்க எடுக்க வேண்டிய டிபெண்டன்சி ஆட் பண்ணிப்பீங்க. ஓகே, இது வந்து நான் வெறும் MySQL. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிபெண்டன்சிலாம் வேணுமோ இந்த டிபெண்டன்சிஸ் டேக் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த டேக் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றப்ப நீங்க இந்த ப்ராஜெக்டை ரன் பண்றப்ப இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜார் எல்லாமே வந்து எங்க இருக்கும் இந்த ரெபாசிட்டரியில ஸ்டோர் இருக்கும். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் குரூப் ஐடி, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன அப்படின்ட்டு இந்த ரெபாசிட்டரிக்குள்ள அவங்க டெவலப் பண்ண கோடை வந்து ஒரு ஜாரா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ரெபாசிட்டரியில அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து நீ பிக் பண்ணணும்னா அதோட அட்ரஸ் இதுதான். நீ இந்த டிபெண்டன்சி டேக் போட்டுக்கோ, ஆர்டிபிஐட் ஐடி இது போட்டுக்கிட்டு இதை நீ ரெஃபர் பண்ணா மட்டும் போதும் உன் ப்ராஜெக்ட் உள்ள. நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கான ஜாரா உன்னோட ரிமோட்ல இருந்து உன் லோக்கல் கோட் வந்து கொடுத்துருவேன். இதே மாதிரி உன் ப்ராஜெக்ட் தேவைப்படுற எல்லா டிபெண்டன்சிஸுமே நீ இந்த டிபெண்டன்சி ஸ்டேக் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி போயிட்டு ஆட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ மேனுவலா போய் ஜாரா பிக் பண்ணி உன் ப்ராஜெக்ட்ல கொண்டு வர தேவையில்ல. இது பை டிஃபால்ட்டாவே ரன் டைம்லவே உனக்கு அந்த ஜாரா பிக் பண்ணி உன் லோக்கல் ரெபாசிட்டரியில வச்சுக்கும். அது எங்க வைக்கும் அப்படின்னா உன்னோட சிஸ்டம்ல லோக்கல் ஃபோல்டர்ல வந்து .m2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த .m2 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் உங்களோட லோக்கல் சிஸ்டம்க்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா யூசர்ஸ்க்குள்ள இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த .m2ன்ற ஃபோல்டர் வந்து நீங்க அந்த மேவன் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். இந்த .m2 ஃபோல்டருக்குள்ள ரெபாசிட்டரி ஃபோல்டர்ல உங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எல்லா ஜார் ஃபைலுமே இங்க இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் டெஸ்ட் கேஸ் நான் என் ப்ராஜெக்ட்ல ரன் பண்ணிருப்பேன், அதுக்கான ஜார் ஃபைல் வந்து எனக்கு இங்க இருக்கும் வெர்ஷன் வித். இப்போ நான் ஒரு 3.8 ஒர்க் பண்ணிருக்கேன், அதே மாதிரி 3.4 இந்த மாதிரி என்ன வெர்ஷன் நீ எடுக்கிறோ எல்லாமே உன்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில ரெஃபர் ஆகும். உன் ப்ராஜெக்ட்ல நீ என்ன வெர்ஷன் ரெஃபர் பண்றியோ அந்த பர்டிகுலர் ஜாரை மட்டும் அங்கே பிக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MySQL வந்து 8.0.33 நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்னோட ரிமோட்ல இருக்கிற 8.0.3 ஜாரை டவுன்லோட் பண்ணி என் லோக்கல் எடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா மேவன் அப்படின்னா கிரிடல். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பில்ட் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய ஜார்ஸ் ஒரு 1000 ஜார்ஸ் இல்லை 2000 ஜார்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நீ ஒர்க் பண்ற அப்படின்னா அவ்வளவு ஜாரையுமே மேனுவலா பிக் பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ அதனால நீ ஜஸ்ட் மேவன் டிபெண்டன்சி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல போய் பாம்பாட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ல உங்க டிபெண்டன்சி ஸ்டாக் உள்ள
என்னென்ன டிபெண்டன்சிஸ் எல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அந்த டிபெண்டன்சி எல்லாமே எடுத்துட்டு போய் ஆட் பண்ணிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உன் ப்ராஜெக்ட் வந்து மேவன் ப்ராஜெக்டா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்றப்ப அந்த அப்ளிகேஷன் வந்து ஜாராவோ வாராவோ நீ கன்வெர்ட் பண்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் இருந்துருப்ப. ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அந்த பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா மேவன் டூல். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் அந்த மேவன் அப்படின்னா என்னன்னு பாக்கணும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு கோடை வந்து பில்ட் பண்ணிட்டேன், எக்ஸாம்பிள் என் லோக்கல்ல பில்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து என்னுடைய கோட் வந்து எங்க இருக்கு, என்னோட லோக்கல்ல இருக்கு. என் லோக்கல்ல நான் எக்லிப்ஸோ இல்ல இப்ப நீங்க வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க, பைத்தான் யூஸ் பண்ணீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க, டாட் நெட் யூஸ் பண்ணா விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஜாவால வந்து எக்லிப்ஸ் யூஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்றீங்க, ஐடி என்டர் ஐடி யூஸ் பண்ணி நீங்க ஒரு கோடை டெவலப் பண்ணிட்டீங்க. உங்க கோடை டெவலப் பண்றதுக்கு இந்த பில்ட் டூல் எதர் மேவன் ஆர் கிரேடர் யூஸ் பண்ணி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் நான் சொன்னேன், ஒரு ஜார்பைல பிக் பண்ணி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன். இப்ப மெயினா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை நான் பில்ட் பண்ணிட்டேன், நம்ம ஸ்டார்டிங்லவே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய ஜார் ஃபைல உங்களுடைய மொத்த கோடுமே இந்த ஜாரா இருக்க போது இது லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ணணும், ரிமோட்டுக்கு புஷ் பண்ணாதான் உங்களுடைய டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கோடு வந்து போகும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லோக்கல்ல இருந்து அந்த ரிமோட்டுக்கு புஷ் பண்ணுவோம். அப்ப அந்த ரிமோட்ல புஷ் பண்ண பின்னாடி அந்த ரிமோட்ல இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இப்ப நான் இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன், எப்படி யூனி டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அது என்னோட லோக்கல் பில் பண்ணிட்டேன். இப்ப இந்த அப்ளிகேஷன் நான் வந்து நான் என்ன பண்றேன், என்னோட லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. சோ ரிமோட்டுக்கு மூவ் பண்ண பின்னாடி இந்த கோட வந்து நான் என்ன பண்ணும், அகைன் இன்னொரு டைம் பில்ட் பண்ணும். ஏன் அகைன் இன்னொரு டைம் பில்ட் பண்ணும் அப்படின்னா, யூனி டெக்னாலஜி வெப்சைட்ல நீ மட்டும் ஒர்க் பண்ணிருக்க மாட்டோம், உங்க மாதிரி பத்து பேர் டீம்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க பண்ண கோட மட்டும் தான் அவங்க லோக்கல்ல டெஸ்ட் பண்ணிட்டு கோட மூவ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு பத்து பேருமே கூட அவங்கவுங்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் முடிச்சுட்டு எல்லாமே லோக்கல்ல இருந்து ரிமோட்டு கொண்டு வர்றப்ப யாராவது ஒருத்தர் கோட் எரர் இருந்துச்சுனாலோ ஏதாவது டிபெண்டன்சி ஜார் ஆட் பண்ணாம இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசனால கண்டிப்பா நீங்க பில்ட் பண்ணாம உங்களால கூட டெப்ளாய் பண்ண முடியாது, கரெக்டா. அப்ப நீங்க மொத்த லோக்கல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ண போறீங்க, ரிமோட்ல என்ன பண்ணுவீங்கன்னா அகைன் டைம் பில்ட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா மேவன் பிளக்இன் தேவைப்படும், மேவன் பில்ட் டூல் யூஸ் பண்ணி தான் அங்கேயும் நான் பில்ட் பண்ண போறேன். அப்ப ஜென்கின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜென்கின்ஸ் அப்படின்றது ஆட்டோ ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ ஷெட்யூல் மீன்ஸ் என்னன்னா, இப்ப நீங்க மேனுவலா போயிட்டு ஒரு பில்ட ட்ரிகர் பண்றீங்களா, இப்ப ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணோம்னா மேவன் ப்ராஜெக்ட்ல போய் பில்ட் பண்ணோம்னா மேவன் கிளீன் மேவன் இன்ஸ்டால் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு ஜாப் பேட்டா வாங்கிருப்பீங்களா, அது வந்து நீங்க மேனுவலா பண்றது. ஜென்கின்ஸ் அப்படின்றது என்னன்னா ஜாப் ஷெட்யூலிங் மாதிரி, இப்ப நீங்க வந்து ஒரு டைம்ல குறிப்பிட்ட டைம்ல என்னோட அப்ளிகேஷன்ல எந்தெந்த கோடு எல்லாம் இருக்கும் அந்த கோடை பிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாப் எனக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துரு, அந்த அந்த ஜார் எனக்கு பில்ட் பண்ணி கொடுத்துரு, பில்ட் பண்ண கோடை வந்து டெப்ளாய் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய் பண்றதுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே வி கேன் கோ ஃபார் ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஆர் நிறைய ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் இருக்கு. இப்போ கூபர்நெட்டிஸ் அப்படின்னு ஒரு கரண்ட்ல வந்து கூபர்நெட்டிஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன்ல. ஸோ இதுவுமே வந்து அந்த ஜாப் அந்த அந்த நம்ம லோக்கலா பண்ண கோட ரிமோட்டுக்கு புஷ் பண்ணிட்டு அங்க வந்து நம்ம கோடை வந்து பில்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்றது அதை ஸ்கேல் பண்றது எல்லாமே வந்து ஒன்னு ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கூபர்நெட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஜென்கின்ஸ் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா சிஐசிடி பைப்லைன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கூபர்நெட்டிஸ் அப்படின்றது மெயினாக எதுக்காக அப்படின்னா கம்ப்ளீட்டா மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனை வந்து டெப்ளாய் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நமக்கு இவ்வளோ டீட்டெயிலாக போக தேவையில்லை. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து ஜென்கின்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் டெவலப் பண்ண லோக்கல் கூட ரிமோட்டுக்கு புஷ் பண்ண பின்னாடி அந்த ரிமோட்ல இருக்கிற கோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணி அந்த கோடை பில்ட் பண்ணி அந்த ஜார் ஃபைல் எடுத்துட்டு போய் சர்வரில் டெப்ளாய் பண்றது. இதை வந்து மேனுவலாக பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி நம்ம ஸ்கிரிப்டை வந்து ஜென்ரேட் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஒரு டைம் நீ கோட டெவலப் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து நீ அப்ளை பண்ணிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னுடைய ரிமோட் இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னுடைய லோக்கல் கோட்ல இருந்து ரிமோட்டுக்கு அனுப்புறதை நான் மேனுவலா தான் பண்றேன். இங்க வரைக்கும் என் கோடு மேனுவலா போச்சு, ரிமோட்ல போயிட்டு நீ தான் ஒரு பில்ட் ட்ரிகர் பண்ண போற சிஐசிடி பைப்லைன். ஆல்ரெடி சொன்ன ஒரு ப்ராடக்ட்ல இன்டகிரேட் பண்ணிட்டு அதை பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா சிஐசிடி பைப்லைன். இதை வந்து என்ன பண்ணுவேன்னா உன்னுடைய கோட ரிமோட்டுக்கு புஷ் பண்ணிட்டு நீ கோட பில்ட் பண்ண போற. ஒன்ஸ் அந்த கோட பில்ட் பண்ண பின்னாடி அந்த பில்ட் பண்ண ஒரு ஜார் ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணது என்னன்னு சொல்றேன் அப்புறமா. ஸோ ஒரு ரெபாசிட்டரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன், அந்த இடத்துல இருந்து கோட பிக் பண்ணி இன்னொரு டைம் அந்த கோட கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணிட்டு அதை வந்து சர்வர்ல டெப்ளாய் பண்ற ஒர்க்கை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா ஜென்கின்ஸ் பார்த்துக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் ஜென்கின்ஸுக்கு போறோம். ஸோ அப்ப மேவன் அப்படின்றது ஒரு பில்ட் டூல், ஜென்கின்ஸ் அப்படின்றது சிம்பிளா இப்படி வச்சுக்கோங்க, மேவன் அப்படின்றது ஒரு லோக்கல்ல பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டூல், ஜென்கின்ஸ் அப்படின்றது ரிமோட்ல பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அங்கேயும் ஏன்னா மேவன் இடத்துல எங்க ஜார் இருக்காது, உங்களுடைய லோக்கல்ல இருக்கிற ஜார் வந்து அங்க இருக்காது, ஏன்னா லோக்கல்ல வச்சிருக்கிறது M2 போட்டு உன் சிஸ்டம் உள்ள இருக்கிறது. அவங்க சர்வர் சிஸ்டம்ல வந்து M2 போட்டு கிரியேட் ஆனா மட்டும் தான் அவங்க கிட்ட அந்த ஜார் பிக் பண்ண முடியும். அப்ப அகைன் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிபெண்டன்சி மட்டும் நீ சொல்லியிருப்ப, அது எல்லாமே அந்த ஜாரை டவுன்லோட் பண்ணி அவங்க M2 போல்டர்ல வச்சுக்கிட்டு அங்கிருந்து ரெஃபர் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் பில்ட் ஆன பின்னாடி அது சர்வர்ல
கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணி வச்சுப்போம். ஸோ அப்போ இங்க மேனுவலா நடக்கிற ப்ராசஸ் அதை ஆட்டோமேட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா ஜென்கின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் மேவன். மேவன்ன்ற ஒரு பில் டூல், ஜென்கின்ஸ் அப்படின்றது வந்து ஜாப் ஷெட்யூல் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நான் பில்ட் பண்ண பின்னாடி அதை எடுத்துட்டு போய் ரிமோட்ல புஷ் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்தது கிட் அண்ட் கிட்டப். ஸோ இதான் மெயின் நம்ம டாபிக்ல வந்து. ஸோ கிட் அப்படின்றது என்ன, கிட்டப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கிட் அப்படின்றது என்னன்னா ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் யூஸ் டு ட்ராக் சேஞ்சஸ் இன் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ். இட்ஸ் அ டூல் டு மேனேஜ் யுவர் கோட் அண்ட் ஃபைல் ஹிஸ்டரி ஓர் கோஆர்டினேட்டிங் ஒர்க் ரிமோட்லி ஆன் தீஸ் ஃபைல்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் இப்போ ரியல் டைமாக எடுத்துக்கலாம். நான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூனிட் டெக்னாலஜிஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். யூனிட் டெக்னாலஜிஸ் அப்படின்ட்டு யூனிட் டெக்னாலஜிஸ் இன்னும் ஒரு ஃபுல் ஸ்டாக் கோடை நீ டெவலப் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதில் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்து மூணு டீம் தேவைப்படுது. இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, என் ப்ராஜெக்ட் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து எனக்கு மூணு டீம் தேவைப்படுது. ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட் டீம், இன்னொன்று வந்து பேக் எண்ட் டீம். ஓகே, இன்னொன்று வந்து டேட்டாபேஸ் டீம். இவங்க மூணு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் கம்ப்ளீட்டாக எஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் சம்திங் ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, எஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜஸ்ட் நம்ம பேஸாக பார்த்துக்கலாம், இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இதை பார்த்துக்கோங்க. இதுவே பேக் ஹேண்டுக்கு போகிறப்ப, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா பேஸ் பண்ணியிருந்தேன்னா ஜாவா யூஸ் பண்ணுவார், இதே மாதிரி பைத்தான் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சி ஷாப் டாட் நெட் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீ இந்த பேக் ஹேண்டை கிரியேட் பண்ணி வச்சிருவேன். ஸோ இவங்க இந்த டீம் வந்து இந்த லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேக் அண்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி டேட்டாபேஸ் டீம் வந்து ஒன்று எஸ்கியூஎல் ஆர் பிஎல்எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி பிஎஸ்கியூஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டேட்டாபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைஎஸ்கியூஎல் ஆர் ஆரக்கல் ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸ்க்கான எழுத போகிறாங்க. இப்போ மூணு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்குது, இவங்க மூணு பேருமே சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணால் தான் ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்களுக்கும் 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 கண்டிப்பாக டிபெண்டன்சிஸ் இருக்கும். இவங்க பண்ணையும் ஃப்ரண்ட் ஹேண்ட் பண்ணாதான் இவங்க பேக் ஹேண்ட் கனெக்ட் பண்ண முடியும், பேக் ஹேண்ட் பண்ணாதான் ஃப்ரண்ட் ஹேண்ட் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இவங்க எல்லாருமே இன்டர் கனெக்டடாக ஒர்க் பண்ணால் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி முடிக்க முடியும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என் அப்ளிகேஷனை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு லோக்கலில் வச்சுக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அது எந்த லாங்குவேஜில் போனாலும் உங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடி யூஸ் பண்ணுவேன். அந்த ஐடிக்குள்ள போயிட்டு ஃபைல் நியூ அப்படின்னு போயிட்டு ஏதோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் குள்ள உங்களுடைய கோட், இப்போ நீ ஜாவா பேக்ரவுண்டா இருந்தா ஜாவா கோடு மற்ற லாங்குவேஜ்னா அந்தந்த லாங்குவேஜ்க்கான கோடை நீங்க டெவலப் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் அந்த கோடை டெவலப் பண்ணி முடிச்சுட்டு அந்த கோடை பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க சிஸ்டம்ல அந்த அப்ளிகேஷன் வந்து அக்சஸ் பண்ண முடியும். உங்க சிஸ்டத்துக்கு ஒரு யூஆர்எல் கொடுத்துருவோம், லோக்கல் ஹோஸ்ட் 8080 சம்திங் ஒரு யூஆர்எல் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணி பார்த்துப்பீங்க. இமேஜின் இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போ நான் மட்டும் பண்ண போறதுல என்கிட்ட மூணு டீம் இருக்காங்க, என் கம்பெனியில மூணு டீம் இருக்காங்க. ஒரு ஒரு டீம்லையுமே ஒரு ஆவரேஜா ஒரு நாலு பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. இவர் ஃப்ரண்ட் அண்ட் டீம்ல ஒரு நாலு பேர் இருப்பாங்க. ஒரு ரிசோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் அண்ட் எஸ்டிமேட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவாங்க, இன்னொரு ரிசோர்ஸ் வந்து டிசைன் ஒர்க் பண்றாங்க வச்சுக்கோங்க, இன்னொரு ரிசோர்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றாங்க, வேலிடேஷனுக்காக ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லையுமே ஒரு நாலு ரிசோர்ஸ் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நாலு பேருக்குமே சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதால பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ரெண்டு டூல் பத்தி பேசணும்னு ஒன்று, ஒன்று வந்து கிட்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து கிட் அப் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா, கிட் அப்படின்றது நான் ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷன் பார்க்குற மாதிரி ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீ வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்டிஎம்எல் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் ஃபைல் நீ கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீ கிரியேட் பண்ற அந்த ஃபைல்ல எடுத்துட்டு போய் ரிமோட்ல புஷ் பண்ணிட்டு இமேஜின் அந்த ஃபைல ரிமோட்ல புஷ் பண்ணிட்டு அகைன் அந்த ஃபைல நீ மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீ பண்ண சேஞ்சஸ்வே அந்த ஃபைல் டெவலப் பண்ணி முடிச்சு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிட்டா அந்த ஃபைல கடைசி வரைக்கும் நீ சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ இந்த ஃபைல் ஏதாவது கோட் சேஞ்சஸ் நீ பண்ணிருப்பா ஃபர்ஸ்டே, அதுக்கப்புறம் அகைன் ஒரு டைம் நீ ஃபைல் சேஞ்ச் பண்ற மறுபடியும் அந்த கோடை வந்து நீ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா உன்னுடைய கோடை வந்து நீ ட்ராக் பண்ணிக்கலாம். எந்த முன்னாடி என்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றது அந்த கம்ப்ளீட் ஃபைல் ஹிஸ்டரி நம்மளால ரிவைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம டோட்டல் கோடை வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், என்னென்ன யார் யாரெல்லாம் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க அப்படின்றது எல்லா கம்ப்ளீட் ரிவிஷன் டீடைல்ஸுமே எடுத்து வச்சுக்கோம். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, கிட் இஸ் ஏ ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்.
நம்மளோட சேஞ்சஸ கம்ப்ளீட்டா இதை ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம கிட்டுக்கே போறோம். ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்துக்கும் கிட் அப்படின்னா என்ன, கிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொன்னோம் அப்படின்னா, கிட் அப்படின்றது லோக்கல் ரெபாசிட்டரி. சோ லோக்கல் ரெபாசிட்டரி, கிட் அப் அப்படின்றது என்ன அப்படின்னா ரிமோட் ரெபாசிட்டரி. ஓகே, சோ கிட் அப் அப்படின்னு ரிமோட் ரெபாசிட்டரி. லோக்கல் ரெபாசிட்டரி என்ன மீனிங்னா, ஜஸ்ட் கிட்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டாட் இஎக்ஸி ஃபைலா இருக்கும் போது இந்த சாஃப்ட்வேரை நீங்க ப்ரௌசர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போயிட்டு என்ன வேணும் அப்படின்னா, கிட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் சம்திங் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த அஃபிஷியல் வெப்சைட் உள்ள போயிட்டு எனக்கு வந்து விண்டோஸ் ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் இருக்கணும், இந்த சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்ண அப்படின்னா உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிடும். அது ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க சிஸ்டம்ல வந்து கிட் இன்ஸ்டால் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியும்னா, உங்களால வந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு உங்க கூட புஷ் பண்ண முடியும். கரெக்டா? இது வந்து லோக்கல் ரெபாசிட்டரி. ஸோ கிட் அப்படின்றது லோக்கல் ரெபாசிட்டரி, இது நார்மல் ஒரு சாஃப்ட்வேர் தான். இதோட வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய கோடு வந்து எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காட்டர் எப்படி பண்றது அப்படின்ட்டு நீங்க லோக்கலா கிரியேட் பண்ண கோடை உங்க சிஸ்டம் லோக்கல் ஃபைல இருந்து லோக்கல் ரெபாசிட்டரி கொண்டு போறதுக்காக யூஸ் பண்றது அந்த கிட் ரெபாசிட்டரி. கிட் அப் அப்படின்றது என்ன, ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ ரிமோட் ரெபாசிட்டரி அப்படின்னா இது ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது, ஒரு ப்ரௌசர்ல ஒரு ரிமோட் ரெபாஸ்ட் ஒரு யூஆர்எல் இருக்கும். கிட்டப் அப்படின்னு ஒரு யூஆர்எல் ஓபன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ல உங்க கூட புஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பதான் சென்ட்ரலைஸ்டா உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அந்த இடத்துல நீங்க கூட புஷ் அண்ட் புல்லு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசன்காக தான் கிட்டப் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல கிட்டன்றது லோக்கல் ரெபாஸ்டரி, கிட்டப் அப்படின்றது ரிமோட் ரெபாஸ்டரி. கிட்ல நான் ஒர்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்ட இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண உடனே நார்மல் பேசிக் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லோக்கல் ரெபாஸ்டரி கிரியேட் ஆயிருக்கும். கிட்டப் அப்படின்றது என்னன்னா ரிமோட் ரெபாஸ்டரி. நீங்க ஒன்ஸ் லோக்கல்ல புஷ் பண்ண பின்னாடி தான் உங்களால ரிமோட்ல புஷ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து கிட்டப். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மூணு டீம்ல எப்படி ஒரு கோட டெவலப் பண்ணிட்டு எப்படி புஷ் பண்றது அப்படின்றத ப்ராக்டிக்கலா பாக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஜஸ்ட் தியரிட்டிக்கலா பாக்குறப்ப, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிட் அப்படின்றது ஒவ்வொரு சிஸ்டம், ஒவ்வொரு டெவலப்பர்கள் சிஸ்டம்லையுமே அவங்க கிட்ட இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அவங்க டெவலப் பண்ண கோட வந்து எண்ட் ஆஃப் த டேலேயே அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிமோட்ல வந்து அந்த கோடை புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அகைன் அந்த கோடு தேவைப்பட்டுச்சுன்னா புல் பண்ணிப்பாங்க. இதுதான் இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரிமோட் ரெபாஸ்டரியில உங்க லோக்கல் ரெபாஸ்டர் இருக்கிற கோடை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு புஷ் பண்ணிட்டு அகைன் அடுத்த நாள் வந்து அந்த டேட்டாவை புல் பண்ணி ஒர்க் பண்ணிப்பீங்க. ஸோ இப்படிதான் இந்த கிட்டுக்கும் கிட்டப்புக்கும் இருக்கிற கனெக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலா வந்து ஒர்க் ஃப்ளோ. இப்போ நான் வந்து ஒரு கோடு வந்து என்னோட லோக்கல்ல இருந்து நான் ரிமோட்டு கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்றதா இந்த டயக்ராம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் டைரக்டரின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டேஜிங் ஏரியான்னு ஒன்று இருக்கு, கிட் ரெபாஸ்டரின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்த கான்செப்ட்ல போறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். என் ப்ராஜெக்ட் நேம் வந்து யூனிக் டெக்னாலஜிஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம டூல் எதுவும் யூஸ் பண்ண வேணா காமனாக பார்த்துக்கலாம். ஸோ யூனிக் டெக்னாலஜின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா மூணு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டர் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் வச்சுக்கிறேன். இன்னொரு கோடு வந்து பேக் எண்ட் வச்சுக்கிறேன். இன்னொரு ஃபோல்டர், இன்னொரு ஃபோல்டர் வந்து டேட்டாபேஸ். ஓகே, இப்போ என்ன பண்றேன், ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் டேட்டாபேஸ் மூணு வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் எல்லாமே எம்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு யூனிக் டெக்னாலஜின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள மூணு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாஸ் கிரியேட் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போதான் இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதுக்குள்ள எந்த ஃபைல்ஸுமே கிடையாது, எம்டி ஃபைலாக இருக்கு. இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெவலப்பரோ இல்லை ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. டிஃபால்ட்டாக நீங்க ஏதாவது சிஸ்டம்ல இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங்ல ஒர்க் பண்ணவங்க ஆல்ரெடி ஐடியா இருக்கும், ஸ்டார்டர் அப்ளிகேஷன் ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, அது ஒரு அந்த ஃபோல்டரை இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு எம்டி ஃபோல்டர் உங்க சிஸ்டம் குள்ள இருக்கு. இப்போ இதுக்குள்ள ஃப்ரண்ட் எண்ட்னா பை டிஃபால்ட்டா உங்களுக்கு தெரியும் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு எஸ்டிஎம்எல் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். எஸ்டிஎம்எல் நான் ஃபுல்லா பண்ணாத ஒரு ஜஸ்ட் பேசிக் கோட் மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல நெட்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம், எஸ்டிஎம்எல் சாம்பிள் கோட். இப்போ நான் வந்து எஸ்டிஎம்எல் ஏதாவது ஒரு கோட் எடுத்துக்கிறேன். சரி, இது மட்டும் நமக்கு போதும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். எங்கே பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி வச்சுருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் யூனிட் டெக்னாலஜிஸில் ஃப்ரண்ட் அண்ட் கோடு கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். என் ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து நாங்கள் என்ன எக்ஸ்டென்ஷன் வேணால் வச்சுக்கலாம். இந்த ஃபைல் நம்மளோட கிட்டில் கம்ப்ளீட் பண்ணும்போது எஸ்டிஎம்எல் என்றாலும் டாட் எஸ்டிஎம்எல் வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி சிஎஸ்எஸ் ஃபைல் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள்
CSS ல CSS ல சார் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து CSS ஃபைல் கரெக்ட்டா. இப்போ நான் இதை எடுத்துட்டு இது ஒரு ஃபைலாக வச்சுக்கிறேன், இதை வந்து டாட் சிஎஸ்எஸ் சேவ் பண்ணிக்கிறேன். அதே ஃப்ரண்ட் எண்டில் சாம்பிள் டாட் சிஎஸ்எஸ் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபைல் எஸ்டிமல் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் அவுட்புட் ஓகே இது எடுத்துக்கலாம். இல்லைன்னா தனி ஓகே இதை வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஒரு தனி ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து சாம்பிள் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். அப்போ அந்தந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி எஸ்டிமல் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஹேண்ட் ஒருத்தர் டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இதான் என்னோட கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டு நான் டெவலப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி எனக்கு என்ன தேவை அப்படின்னா பேக் ஹேண்டுக்கு டேட்டா பேஸ் தேவையா, அதுலேயும் ஒரு ஃபைல் சும்மா ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து பேக் ஹேண்டில் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். சரி ஃபார் எக்ஸாம்பிள் பேக் ஹேண்டில் இப்போ நான் வந்து ஜாவாவில் வச்சு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா சாம்பிள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் போதும் எனக்கு. இதை வந்து ஃப்ரண்ட் ஹேண்டில் பேக் ஹேண்ட் ஃபோல்டருக்குள்ள சாம்பிள் டாட் ஜாவா அது மாதிரி நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க அந்த லாங்குவேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் ஹேண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் ஒன்று தேவை. ஸோ டேட்டாபேஸில் வந்து சார் ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு ஏதாவது கமெண்ட் குறி கொடுத்துருக்கு, ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு குறி நீங்கள் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து டாட் எஸ்கியூஎல் ஃபைலாக நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து டேட்டாபேஸ்ல இருக்கு சாம்பிள் டாட் எஸ்கியூஎல் ஃபைல் ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணதுல நம்ம கிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் ஹேண்ட் டீம் ஒன்று இருக்காங்க, பேக் ஹேண்ட் டீம் ஒன்று இருக்காங்க, டேட்டாபேஸ் டீம் ஒன்று இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் அசைன் பண்ற டீம் டாஸ்க் அசைன் பண்றதுக்கு முன்னாடி இவருடைய சாம்பிள் ஒரு பேசிக்கா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கோட் இருக்கு, யூனிட் டெக்னாலஜிஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இதுல ஃப்ரண்ட் ஹேண்ட் பேக் ஹேண்ட் டேட்டாபேஸ் அப்படின்ட்டு மூணு தனித்தனி ஃபோல்டர் இருக்கு. இப்போ இந்த கோடு வந்து என்னோட லோக்கல்ல தான் இருக்கு கரெக்டா. இப்போ வரைக்கும் என்னோட லோக்கல் சிஸ்டம்ல இருக்கு, இப்போ வரைக்கும் நான் கிட்டப்போ எந்த கான்செப்ட்டுமே போல. நான் சிஸ்டம்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், நீங்க ஒரு எக்லிப்ஸ்லயோ இல்ல விஷுவல் ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து உங்க லோக்கல்ல இருந்து ஃபர்ஸ்ட் உங்க லோக்கல் ரெபாஸ்டர் கிட் ரெபாஸ்டருக்கு புஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களால் ரிமோட் ரெபாஸ்டருக்கு புஷ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பாக்குறப்ப இப்போ பாருங்க ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்றது எனக்கு இந்த ஃபோல்டர் தான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. இந்த யூனிட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. இந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து அன்ட்ராக்டு ஃபைல்ஸா இருக்கும். இன்னும் என்னோட லோக்கல் ரெபாஸ்டரி இந்த கிட் ரெபாஸ்டரின்றதான் என்னோட லோக்கல் ரெபாஸ்டரி, இதுக்குள்ள இன்னும் நான் அனுபவே இல்லை. ஸோ அதனால என் ஃபர்ஸ்ட் என் ஃபைல் நான் ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன், இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அது எல்லாமே அன்ட்ராக்டு ஃபைல்ஸா இருக்கும். அந்த அன்ட்ராக்டு ஃபைல்ஸை ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபைலா மாத்தணும் அப்படின்னா ட்ராக்டு ஃபைலா மாத்தணும். ஸோ ட்ராக்டு ஃபைல் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னுடைய நான் இதுவரையும் டெவலப் பண்ண கோடு எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிமோட் கொண்டு போறதுக்கு முன்னாடி லோக்கல் கொண்டு போறதுக்கு முன்னாடி அதை ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஆட் கமெண்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு, அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நான் அன்ட்ராக்டு ஃபைல் இருக்கிறத வந்து ட்ராக்டர் ஃபைலுக்கு மாத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்த பின்னாடி ட்ராக்கிங் ஃபைலுக்கு வந்த பின்னாடி இந்த ட்ராக்டு ஃபைல இருந்து கமிட்டட் ஃபைலுக்கு அனுப்புறதுக்கு கமிட் கமெண்ட் இருக்கு, ரெண்டு கமெண்ட் இருக்கு, ஆட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு, கமிட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கு. இந்த ரெண்டு கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய அன்ட்ராக்டு ஃபைல இருந்து கமிட்டட் ஃபைலுக்கு கொண்டு வந்துடும். அப்ப இந்த இடத்துக்கு இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து கமிட்டட் ஃபைல், இது வந்து லோக்கல் ரெபாஸ்டரியில் உங்க சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருக்கிற சாஃப்ட்வேர்க்குள்ள உங்க கோட நீங்க புஷ் பண்ணி வச்சிட்டீங்க. ஒன்ஸ் இங்க கோட் வந்த பின்னாடிதான் உங்க லோக்கல்ல இருந்து ஒரு ரிமோட்டுக்கு கோட் புஷ் ஆகும், அதுக்கு புஷ் கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலா மூணு கமெண்ட் இருக்கு, ஆட் கமெண்ட், கமிட் கமெண்ட், புஷ் கமெண்ட். ஸோ இப்போ இந்த ஆட் பண்றது வந்து அன்ட்ராக்ட்ல இருந்து ட்ராக்டர் மூவ் பண்றதுக்காக, ட்ராக்டர்ல இருந்து கமிட் அடிப்ப. எக்ஸாம்பிள் இப்போ என் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து அன்ட்ராக்டு ஃபைல்ஸ். இது வரைக்கும் நான் எந்த கமெண்டுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி எம்டி ஃபோல்டர் எம்டி ஃபைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இப்போ இந்த கோலை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட லோக்கல்ல இருந்து சாரி என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டர்ல இருந்து என்னோட லோக்கல் ரெபாஸ்டரி ஃபஸ்ட் புஷ் பண்ணணும். அந்த லோக்கல் ரெபாஸ்டரி புஷ் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா கிட்டு தேவை. அதனாலதான் உங்க சிஸ்டம்ல கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த லோக்கல் ரெபாஸ்டரியை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும். என் சிஸ்டம் ஆல்ரெடி நான் கிட்ட இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், அது இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால என்னால் வந்து இப்போ ரிமோட் லோக்கல் புஷ் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கிட் ரெபாஸ்டரி உள்ளே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கிட் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் ஒர்க்கிங் டைரக்டர்லேருந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ணணும், அதை மூவ் பண்ணுறதுக்கு ஆட் கமெண்ட், ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து கிட் ரெபாஸ்டரிக்கு மூவ் பண்ணுறதுக்கு கமிட் கமெண்ட். இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி உங்கள் ஃபைலை வந்து நீங்கள் லோக்கல் இருந்து ரிமோட்டுக்கு நீங்கள் புஷ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இந்த புஷ் கமெண்ட் நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபைல் உங்கள் சிஸ்டமில் மட்டும்தான் இருக்கும், ரிமோட்டுக்கு போயிருக்காது.
அப்ப ரிமோட்டுக்கு போறதுனால என்ன அட்வான்டேஜ்னா உங்க கூட எல்லாருமே பாத்துக்கலாம், எல்லாருமே அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த ரீசன்காக தான் ரிமோட்டு கொண்டு போறோம், புரியுதா? சோ அப்ப இந்த ஃப்ளோ தான் மெயின் நமக்கு. இதுல வந்து இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்கிறது ஆட் பண்ணாதான் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும், ஸ்டேஜிங் ஏரியால இருக்கிறத கமிட் பண்ணாதான் ரெபாஸ்டரிக்கு போகும். ரெபாஸ்டர்ல இது வந்து லோக்கல் ரெபாஸ்டரி, லோக்கல் ரெபாஸ்டர்ல இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா புஷ் கமெண்ட் யூஸ் பண்ணணும். சோ இந்த ஃப்ளோ மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. சோ நான் சொன்ன கமெண்ட்ஸ்ல வந்து இதுதான் மெயின் கமெண்ட்ஸ். இப்ப நீங்க கிட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ் தான் மேஜரா அதிகமா யூஸ் பண்றது வந்து இந்த செட்அப் 6 to 7 கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த கமெண்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. சோ இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட் இனிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, கிட் இனிட் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்றதுக்காக. சோ தீஸ் கமெண்ட் இஸ் யூஸ் டு ஸ்டார்ட் எ நியூ ரெபாஸ்டரி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், இந்த ஃபோல்டருக்குள்ள 3 folder கிரியேட் பண்ணிருக்கேன், கரெக்டா? இப்ப என்னோட மெயின் ஃபோல்டர் வந்து யூனிட் டெக்னாலஜி, அதுக்குள்ள இந்த 3 folder இருக்கு, இதுக்குள்ளதான் நான் கம்ப்ளீட்டா எழுத போற எல்லா கோடுமே இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு இப்ப எக்ஸாம்பிள் நான் எதுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா, இந்த டெஸ்க்டாப்க்கு மேல யூனிட் டெக்னாலஜிஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்ப நான் இருக்கேன், கரெக்டா? இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க, கிட் இனிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, இது என்ன பண்ணது அப்படின்னா என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு புது ரெபாஸ்டரியா ஒன்று கிரியேட் பண்ணணும், திஸ் கமெண்ட் இஸ் யூஸ் டு ஸ்டார்ட் நியூ ரெபாஸ்டர்னு ஒன்று இருக்கா, அப்ப அந்த ரெபாஸ்டர் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கமெண்டை இங்க நான் கொடுக்குறேன். இப்ப நீ கிட் இன்ஸ்டால் பண்ணாம இருந்தா இந்த கிட் கமெண்ட் ஒரு ஒர்க் ஆகாது, இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படின்னா இந்த கமெண்ட் ஒர்க் ஆகும். சோ இப்ப கிட் இனிட் அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிட்டை வந்து எனக்கு இனிஷியலைஸ் பண்ணி கொடுத்துரும், ஓகேவா? சோ இங்க பாருங்க, நான் அந்த கிட் இனிட் கமெண்ட் கொடுத்துட்டு என்டர் அடிச்ச உடனே இனிஷியலைசர் எம்டி கிட் ரெபாஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாட் ஜிஐடி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து இன்டர்னலா கிரியேட் ஆயிடும். இந்த ப்ராஜெக்ட் உள்ள இது நமக்கு அந்த ஹிடன் ஃபைலா இருக்கும், பட் இந்த இடத்துல வந்து டாட் கிட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். இந்த ஃபைல் தான் ரெஸ்பான்சிபிள் டு புஷ் யுவர் லோக்கல் டு ரிமோட் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கமெண்ட். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, தீஸ் கமெண்ட் இஸ் யூஸ் டு ஆட் ரிமோட் ரெபாஸ்டர் யூஆர்எல் which is referred in other git commands. So, simple as சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிட் அப்படின்றது லோக்கல் ரெபாஸ்டரி, இது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை நீ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உங்களோட லோக்கல் ரெபாஸ்டரிக்கு உங்களோட ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து உன்னால கூட புஷ் பண்ண முடியும், கரெக்டா? இப்ப நீ லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை, அந்த அக்கௌண்ட்டை நீ கிரியேட் பண்ணிக்கணும். அந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து கிட்டு ஜஸ்ட் வெப்சைட்ல போயிட்டு github.com அப்படின்னு என்ட்ரிங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல போனோம் அப்படின்னா சைன் இன் ஆர் சைன் அப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? சோ இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, ஒன்னு நீ சைன் இன் பண்ண ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு, நார்மலா நீ ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நீ வந்து புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பெரிய ஸ்டெப் எல்லாம் கிடையாது, உனக்கு ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். உனக்கு இந்த அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ணி பாத்துவோம் ஜஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. ஜஸ்ட் நான் டைரக்டா நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதனால அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நான் என்னோட அப்ளிகேஷன் கூட போய்க்கிறேன், ஓகேங்களா? சோ நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க, நான் அதை கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் பேசிக் அக்கௌண்ட், நார்மலா நீங்க ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்களே அந்த மாதிரிதான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் எப்படி கிரியேட் பண்றது பாத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே உங்க பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு புது அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே உங்க பேஜ் வந்து இந்த மாதிரி எம்டி ஸ்கிரீனா இருக்க போதுன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப இதுல வந்து நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒண்ணு ஒரு சில சிஸ்டம்ல விசிபிள் இங்க நியூன்னு இருக்கும் அப்படின்னா, இந்த ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ ரெபாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு இந்த நியூன்றது இங்க கிளிக் பண்ணி ரெபாஸ்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரெபாஸ்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிட்ஹப் அப்படின்றது ரிமோட் ரெபாஸ்டரி, நீங்க github.com கூட போயிடணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை லாகின் பண்ணி போய்க்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நியூ அக்கௌண்ட் சைன் அப்க்கான ஸ்டெப்ஸ் என்னென்னதுன்னு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னு உங்க ஸ்கிரீன் இந்த மாதிரி விசிபிளா இருக்கும். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க அந்த ரெபாஸ்டரி ஒன்று கிரியேட் பண்ணணும். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் இப்ப என்னோட சிஸ்டம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூனிட் டெக்னாலஜிஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி. இப்ப இந்த ஒர்க்கிங் டைரக்டரியை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கோடை வந்து கண்டிப்பா நான் என்ன பண்ணணும், என்னோட லோக்கல்ல புஷ் பண்ணிட்டு அங்க வந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ணணுமா? அப்ப இந்த ஃபோல்டர் வந்து எந்த ரெபாஸ்டரியும் பிலாங் பண்ணிருக்கு, எந்த ரெபாஸ்டரி கூட இதை நான் கனெக்ட் பண்ணணும், லிங்க் பண்ணணும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுதான் இந்த ரெண்டாவது ஸ்டெப், இந்த கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்படின்றத this command is used to add a remote repository url. அப்படினா மீனிங் என்னன்னா, நம்ம ஒரு ஃபோல்டர் ஒர்க்கிங் டைரக்டரி கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த ஒர்க்கிங் டைரக்டரி வந்து எந்த கோடு கூட நான் கனெக்ட் பண்ண போறோம், எந்த ரெபாஸ்டரி கூட கனெக்ட் பண்ண போறோம்ன்றது இன்ஃபார்ம் பண்ணணும். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரெபாஸ்டரி கிரியேட் பண்ணணும், அதுக்கு தான் இப்ப இங்க வந்திருக்கேன். இதுல என்ன பண்றேன்,
நியூ அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறப்ப என் அக்கௌண்ட்டுடைய நேம் வந்து ரமேஷ் கோட் ரெபாசிட்டரின்னு வச்சிருக்கேன், அதனால் அந்த ஃபோல்டர் நேம் அந்த அக்கௌண்ட்டுடைய நேம் இதுவாக இருக்கும். இதில் வந்து எனக்கு எவ்வளோ ரெபாசிட்டரி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒரு 100 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நான் நிறைய ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூனி டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ அங்கே கிரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் தான் இங்கே கிரியேட் பண்ணணும் கிடையாது, நீ என்ன நேம்னாலும் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூனி டெக்னாலஜிஸ் ஃபுல் ஸ்டாக் கோட் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதை நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இதான் என் ரெபாசிட்டரி நேம், இதை காப்பி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் இது கிடையாது, கிட்ஹப்ல நம்ம இந்த ரெபாசிட்டரியில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், கரெக்டா? ஸோ இப்போ அந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போகிறோம். அந்த நேம் கொடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ப்ராஜெக்ட் ஷோஸ் ஆர் ஃபுல் ஸ்டாக் டெப்ளாய்மென்ட், ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட்ஸ்க்காக நீங்கள் ஏதாவது நேம் கொடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பப்ளிக் ப்ரைவேட்னு இருக்கா. ஸோ பப்ளிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய கோடை வந்து யாருனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு கோட் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ப்ரைவேட்டை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க யாராருக்கெல்லாம் ப்ரிவிலேஜ் கொடுக்கணுமோ அவங்க மட்டும் தான் அந்த கோட் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பப்ளிக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா யாருனாலும் எனக்கு இந்த யூஆர்எல் தெரிஞ்சிச்சுன்னா யாராலும் என் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பப்ளிக் ப்ரைவேட்னு கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு பப்ளிக்னு கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த கிட்ல போனாலும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, செக் பாக்ஸ் வந்து ஆட் ஏ ரீட்மி ஃபைல். ரீட்மி ஃபைல்னா என்னன்னா, உன் ப்ராஜெக்ட்ல என்னென்ன சொல்லியிருக்க, என்ன கண்டென்ட், ஃப்ரண்ட் எண்ட் என்ன யூஸ் பண்ணிருக்க, பேக் எண்ட் என்ன யூஸ் பண்ணிருக்க, இது என்ன பர்பஸ்க்காக இருக்கு, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இந்த கிட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் என்ன பர்பஸ்க்காக இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்காக இந்த ரீட்மி ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா டிஃபால்ட்டா என்ன பண்ணோம்னா, திஸ் வில் செட் மாஸ்டர் ஆஸ் த டிஃபால்ட் பிரான்ச் அப்படின்னு லாஸ்ட் டைம் மட்டும் படிச்சு பாருங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெபாசிட்டரி நேம் ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நீ பப்ளிக் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்ட. ரீட் மீ ஃபைல் என்ன பண்ண எனேபிள் பண்ண உடனே திஸ் வில் செட் மாஸ்டர் ஆஸ் த டிஃபால்ட் பிரான்ச், சேஞ்ச் த டிஃபால்ட் நேம் செட்டிங், வேற ஏதாவது பிரான்ச் வேணும் அப்படின்னா நீ கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுப்போம். இப்போதைக்கு என்ன பண்ற அப்படின்னா, மாஸ்டர் இருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இல்லை உனக்கு அந்த ரீட்மி ஃபைல் வேணாம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இப்போதைக்கு நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணா, இப்போதைக்கு நான் ரெபாசிட்டரி நேம் ஒன்று ஆட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ரீட்மி ஃபைல் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நான் டைரெக்டாக போயிட்டு அப்படியே கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரெபாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எம்டி ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணிடும். இங்கே இருக்கா ரமேஷ் கோட் ரெபாசிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, இதுக்குள்ளே வந்து யூனி டெக்னாலஜிஸ் ஃபுல் ஸ்டாக் கோட் அப்படின்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளே வந்து எம்டி ஃபோல்டர் எம்டி ஃபைலாக தான் இருக்கு. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அவங்க எதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை மெயினாக நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் டைம்ல, இஃப் யூ ஹேவ் டன் திஸ் கைண்ட் ஆஃப் திங், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஆர்எல் இருக்கா, இந்த https github.com/ramesh-code-repository யூனி டெக்னாலஜி ஃபுல் ஸ்டாக் கிட், இதுதான் அந்த ப்ராஜெக்டோட யூஆர்எல். இதை வந்து நான் என்ன பண்றேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் நீ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூஆர்எல் காப்பி பண்ணிக்கும். ஸோ யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம எம்டி ஃபோல்டரை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிமோட்ல நான் ஆட் பண்ணணும், கரெக்டா? அந்த ரிமோட்ல ஆட் பண்றது இந்த யூஆர்எல் நமக்கு தேவை. என்ன யூஆர்எல்? ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் வந்து கிட் இனிட் கொடுத்தோமா, இதை வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்காக. செகண்ட் ஸ்டெப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு அக்கௌண்ட் போய் கிரியேட் பண்ணோம், அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம். அந்த ரெபாசிட்டரிக்கு ஒரு யூஆர்எல் ஃப்ரேம் இருக்கு, அந்த யூஆர்எலை எடுத்துட்டு வந்து இங்க காப்பி பண்ணணும். அந்த யூஆர்எலை எடுத்துட்டு வந்துட்டு, அந்த காப்பி பண்ற யூஆர்எல் எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, யூஆர்எல் ஆஃப் த கிட் ஆஃப் ரெபாசிட்டரி இருக்கு பாத்தீங்களா, இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப என்ன இருக்கு, கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின். அப்ப மீனிங் என்ன, நீங்க லோக்கலா வச்சிருக்கிற ஒர்க்கிங் டைரக்டரி இந்த யூஆர்எல் கூட நான் லிங்க் பண்றேன், இந்த யூஆர்எல் இருக்கிற ஃபோல்டர்ல தான் நான் கூட புஷ் பண்றேன் அப்படின்ட்டு நான் ரிமோட்ல இருக்கிற கூட இங்க ஆரிஜின் ஆட் பண்ணி விட்டுறேன். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த லைனை மொத்தமா காப்பி பண்ணிக்கோங்க, கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் காப்பி பண்ணிட்டு. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுடைய லோக்கல் ரெபாசிட்டரியில இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அந்த ஸ்டெப்பை இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஸ்டெப் இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க, கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்புறம் அந்த யூஆர்எல். ஸோ அது என்ட்ரு அடிச்ச உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இனிட் பண்ண பின்னாடி, இனிஷியலைஸ் பண்ண பின்னாடி இந்த மொத்த ஒர்க்கிங் டைரக்டரியுமே இந்த ஃபோல்டருக்கு சிங்க் ஆயிடும். ஃபோல்டருக்கு சிங்க் ஆனால் டைரக்டா சிங்க், இப்போ வரைக்கும் டேட்டா புஷ்ஷா இருக்காது, நீ அந்த அந்த ஃபோல்டர் எந்த ரெபாசிட்டரியில புஷ் பண்ற அப்படின்றத சிங்க் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ அடுத்தது தேர்ட் ஸ்டெப் பார்த்துக்கோங்க, கிட் ஸ்டேட்டஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, திஸ் கமெண்ட் லிஸ்ட் ஆல் த ஃபைல்ஸ் தட் ஹவ் பீன் கமிட்டட் அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னா, உன் ப்ராஜெக்ட்குள்ள எவ்வளோ ஃபோல்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ மொத்தமாக உன் ப்ராஜெக்டை மொத்தமாக ஸ்கேன் பண்ணி எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் இன்னும் அன்ட்ராக்டில் இருக்கு, எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் ட்ராக்ல இருக்கு அப்படின்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, யூ கேன் யூஸ் கிட் ஸ்டேட்டஸ். ஸோ நான் என்ன பண்றேன், கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கறதுக்கான மீனிங் என்னன்னா, இப்போதைக்கு என்னோட ஒர்க்கிங் டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் அவைலபிள் ஃபார் கமிட் ஆர் அவைலபிள் ஃபார்
குஷன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்த உடனே ஜஸ்ட் இந்த கீழே பாருங்க, பை டிஃபால்ட்டாகவே வந்து மாஸ்டர் பிரான்ச், அதாவது அந்த பிரான்ச்சை பற்றி நான் அப்புறமா போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்த உடனே எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் ஒன்று கிரியேட் இருக்கா. ஸோ அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் கிரியேட் இருக்கு, அது கீழே வந்து ரெட் கலரில் காட்டுது, பேக் ஹெண்ட் ஒரு ஸ்லாஷ் டேட்டா பேஸ். அப்போ மீனிங் என்னன்னா இந்த மூணுமே என்னது, ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மூணுமே ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் எல்லாமே ரெட் கலரில் காட்டுதுன்னா பை டிஃபால்ட்டாகவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த ஃபோல்டர் இருக்கிறது எல்லாமே வந்து அன்ட்ராக்டு ஃபைல். அதுக்குள்ளே எவ்வளோ ஃபைலாக இருக்கலாம், 100 ஃபைல் இருக்கலாம், 200 ஃபைல் இருக்கலாம், எவ்வளோ ஃபைல் வேணாலும் இருக்கலாம், எல்லா ஃபைலுமே அன்ட்ராக்டாக இருக்கு. ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா யூஸ் கிட் ஆட், அந்த ஃபைலை கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபைலை வந்து கமிட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதுதான் எனக்கு இந்த இடத்துல நாலாவது கமெண்டா இருக்கு. இங்க நாலாவது கமெண்ட் பாருங்க, கிட் ஆட். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிட் ஆட் ஃபைல் நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல என்ன பண்றது, கிட் ஆட் ஐபன் ஏன் கொடுத்துருக்கேன். ஐபன் ஏக்கும் ஃபைலுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இமேஜின் இப்ப நான் கிட் ஆடுன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு வெறும் பேக் ஹேண்ட் மட்டும் அங்க கொடுத்தேன்னா பேக் ஹேண்ட் மட்டும் தான் அன்ட்ராக்ட்ல இருந்து ட்ராக்டருக்கு போகும். இல்ல நான் வெறும் டேட்டா பேஸ் கொடுத்தேன்னா டேட்டா பேஸ் ஃபைல் மட்டும் தான் அன்ட்ராக்ட்ல இருந்து ட்ராக்டருக்கு போகும். நான் என்ன பண்றேன், கிட்டு ஆடு ஸ்பேஸ் ஐபன் ஏ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா மொத்த ஃபைலுமே அந்த அன்ட்ராக்டு ஃபைல் என்னென்னலாம் இருக்கும் என்னோட சிஸ்டம்குள்ள எல்லா ஃபைலுமே ட்ராக்டு ஃபைலுக்கு போயிடும். கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம டயக்ராம்ல பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண டயக்ராம்ல எது எதெல்லாம் அன்ட்ராக்டு ஃபைலா இருக்கோ அது எல்லாமே நான் ட்ராக்டு ஃபைலுக்கு மாத்தணும்னா யூஸ் ஆட் கமெண்ட். அந்த ஆட் கமெண்ட் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ கிட்டு ஆடு ஐபன் ஏ அப்படின்னு கொடுத்த உடனே எந்தெந்த ஃபைல்லாம் அன்ட்ராக்டு ஃபைலா இருக்கோ இப்போ ட்ராக்டு ஃபைல் போயிருக்கும். இப்போ நான் ஆட் கமெண்ட் கொடுத்துட்டேன், அகைன் இப்ப இந்த கிட் ஸ்டேட்டஸ் கமெண்ட் கொடுத்து பாருங்க. ஸோ இப்ப இந்த கிட் ஸ்டேட்டஸ் கமெண்ட் கொடுத்த உடனே முன்னாடி ரெட் கலர்ல காட்டின ஃபோல்டர் வந்து இப்ப கிரீன் கலர்ல காட்டுதா. அப்ப பேக் ஹெண்ட்ல நீ எழுதியிருக்கிற சாம்பிள் டாட் ஜாவா, டேட்டா பேஸ் சாம்பிள் டாட் எஸ்கியூஎல், ஃப்ரண்ட் ஹெண்ட்ல நீ எழுதின எல்லா ஃபைலுமே இப்ப ரெடி டு கமிட். அப்ப மீனிங் என்ன, அன்ட்ராக்டு ஃபைல் இருக்கிறது எல்லாமே இப்ப எங்க வந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஜிங் ஏரியா ட்ராக்டு ஃபைலுக்கு வந்திருக்கு. ஸோ இப்ப மீன்ஸ் ஆட் பண்ண உடனே உனக்கு இந்த கிரீன் கலர்ல வந்துச்சு. இப்ப இந்த ட்ராக்டு ஃபைல் இருக்கிறத நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய லோக்கல் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும்னா கிட் கமிட் கமெண்ட் யூஸ் பண்ணணும். அதான் கொடுத்துருக்காங்க கமிட் கமெண்ட் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நீ லோக்கல்ல உனக்கு இன்னும் கூட புஷ் பண்ணவே இல்லை, நீ எது வரைக்கும் புஷ் பண்ணிருக்கு அப்படின்னா உன்னுடைய ஒர்க்கிங் டைரக்டர்ல இருந்து ஸ்டேஜிங் ஏரியா புஷ் பண்ணிருக்க வித் ஹெல்ப் ஆஃப் ஆட் கமெண்ட். இப்ப நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, கிட் ஆட் கமெண்ட் கொடுத்துட்டேன். இப்ப இந்த ஸ்டெப் என்னன்னா, நான் இப்ப டைரக்டா உங்ககிட்ட என்ன ஸ்டெப் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து யார் வேணாலும் என் போய் எக்ஸாம்பிள் என்னுடைய கிட்டி வரவங்க தெரிஞ்சிச்சுன்னா உன்னால என் கூட புஷ் பண்ண முடியாது. ஏன் புஷ் பண்ண முடியாதுன்னா அது என்னுடைய அக்கௌண்ட், என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நான் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு மட்டும் தான் ப்ரிவிலேஜ், நான் மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். நீங்க வந்து இல்ல நான் என்னோட யூஆர்எல் எடுத்து நீங்க பாட்டு என் கூட டெலிட் பண்றதோ என் கூட நீங்க புஷ் பண்றதோ அப்படின்னு கண்டிப்பா பண்ண முடியாது. இல்ல பப்ளிக்ல இருந்தா ஒன்லி ரீட் அக்சஸ் மட்டும் தான், ரைட் அக்சஸ் இருக்காது உங்களுக்கு, ரீட் அக்சஸ் மட்டும் தான் இருக்கும், உங்களால ரைட் அக்சஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அப்ப உங்களுக்கு வந்து என்னோட நேமும் என்னோட மெயில் ஐடியும் என்னோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஃபோல்டர் நீங்க புஷ் பண்றது புல் பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கணும். புல் பண்ணிக்கலாம், புஷ் பண்ண முடியாது உங்களால. ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் தான் இது. இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப மட்டும் இதை ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்ப ஒரு நேம் வச்சிருப்பீங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ரமேஷ் கோட் ரெபாசிட்டரி அப்படின்ட்டு நான் ஒரு நேம் வச்சுதான் என் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். இதான் என்னோட நேம். நான் கிரியேட் பண்றப்ப சம்திங் ஏதோ ஒரு மெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணிருப்பேன். அந்த மெயில் ஐடி வச்சு இப்போ இந்த கமெண்ட் ஜஸ்ட் இங்க கொடுத்தா போதும். எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கமெண்ட காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் அடிச்சிங்கன்னா இப்ப இந்த பர்டிகுலர் யூசர் தான் அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு வந்துடும். நான் ஆல்ரெடி இது கொடுத்துருக்கனால செகண்ட் டைம் கொடுக்க முடியாது, அதனால தான் எனக்கு இங்க வரல. ஸோ அதனால நீங்க இந்த ரெண்டு கமெண்ட் மட்டும் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப மட்டும் இந்த ரெண்டு லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன மெயில் ஐடியில ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த மெயில் ஐடியும் அந்த எந்த நேம்ல நீங்க லாகின் பண்றீங்களோ அந்த நேம் இந்த ரெண்டுத்தையுமே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த யூசர் தான் லாகின் பண்றாங்க, இந்த யூசர் தான் கூட கமிட் பண்றாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ என்னன்னா அன்ட்ராக்டு ஃபைல இருந்து ட்ராக்டு ஃபைல் மாத்துறதுக்கு ஆட் கமெண்ட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ட்ராக்டு ஃபைல இருந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு எடுத்துட்டு போறது கமிட் கமெண்ட் யூஸ் பண்ணணுமா? அப்ப நான் என்ன பண்றேன், கிட் கமிட் ஐபன் ஏ இந்த கமெண்ட் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கமெண்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்க என்ன இருக்கு கமெண்ட் பார்த்துக்கோங்க தெளிவா. ஸோ இந்த இடத்துல என்ன கிட் கமிட் ஐபன் எம், ஸோ கிட் கமிட் ஐபன் எம் அப்படின்னு கொடுத்துட்டு அது பக்கத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா கமிட் மெசேஜ் நம்ம கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு கம்பெனிக்குள்ள போற அப்படின்னா இப்போ நீ ஒரு கோடை கமிட் பண்றானா அது என்ன டைப் ஆஃப் கோடு அப்படின்றது ஒரு மெசேஜ் கொடுத்தா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த கோடை எழுதியிருக்கேன், இந்த டிஃபெக்ட்ல ஒர்க் பண்ணனால இந்த டிஃபெக்ட் நம்பர் போட்டு நான் கமிட் பண்றேன், இல்ல இந்த ஜீரால நான் ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த ஜீரா நம்பர் போட்டு நான் இந்த கோடை கமிட் பண்றேன் அப்படின்னுட்டு ஜஸ்ட் நீ என்ன கோடை கமிட் பண்றியோ அந்த ஜஸ்ட் இந்த மெசேஜ் வந்து நீ கொடுக்குறதும் இந்த மெசேஜ் நீ என்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த மெசேஜ் வந்து நீ என்ன டேட்டா கொடுக்குறியோ அந்த மெசேஜ் நீ வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன், மை ஃபர்ஸ்ட் டம்மி கமிட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த கிட் கமிட்டன் கொடுத்துட்டு ஐபன் எம்
அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் மை ஃபர்ஸ்ட் டமி கமிட் அப்படின்னு நான் கொடுத்த உடனே எனக்கு என்ன இருக்கும்னா, என் கமிட்ல வந்து 5 ஃபைல்ஸ் சேஞ்சுடு, 49 லைன் வந்து இன்செர்ட் பண்ணிருக்கேன், இந்த மொத்த ஃபைலுமே நான் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேவா? இப்ப அந்த கிட் ஸ்டேட்டஸை நீங்க ஒவ்வொரு டைம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நத்திங் டு கமிட், எல்லாமே கிளீனா இருக்கு, எந்த சேஞ்சஸும் உங்ககிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி பாக்கும். ஓகேவா? சோ இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரையும் வந்திருக்கும். என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டர்ல இருந்து கிட் ரெபாசிட்டரிக்கு வந்துட்டு கமிட் பண்ணியாச்சு, ஆட் பண்ண உடனே டிராக்கர் ஃபைல் வந்துருச்சு, ட்ராக் பண்ண ஃபைல் வந்து கமிட்டட் ஃபைலுக்கு வர்றதுக்கு வந்து கமிட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டேன், இங்க வந்துருச்சு. பட் இப்ப இந்த யூஆர்எல் ஓபன் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல என்ன கோட் வந்து வந்திருக்காது. ஏன்னா நம்ம புஷ் பண்ணிருக்கிறது வந்து லோக்கல்ல மட்டும்தான், ரிமோட்லயும் இந்த இடத்துல எந்த கோடுமே வரல. சோ இந்த இடத்துல நான் கோட் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபைனலா எங்கிட்ட என்ன கமெண்ட் இருக்கு அப்படின்னா புஷ் கமெண்ட் இருக்கு. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் நம்ம பண்ண ஸ்டெப் இன்னொரு டைம் பாத்துக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு டைம் வந்து இப்ப நான் ஃப்ரெண்ட் எண்ட் பண்ணேன், அந்த ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்ப இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம், கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தோம். கிட் ஸ்டேட்டஸ் போட்டோன்னே எதுவுமே கமிட் பண்றதுக்கு இல்லை, கிளீனா தான் இருக்குன்னு சொல்லிடுச்சா. இப்ப என்ன பண்றேன், புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன், டெஸ்ட் டேட்டா அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. இப்ப இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல சம்திங் ஏதாவது ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் ஒன்று இருக்கா, ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் ஓபன் பண்ணிட்டு அதுல சம்திங் ஏதாவது ஒன்றதை ஆட் பண்றேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் H2 டேக் ஒன்று ஆட் பண்ணி வச்சேன். ஒரு ஃபைலை புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபைலை எடிட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு போன் இந்த மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்ட்குள்ள. இப்போ நீ என்ன பண்ணலாம், மறுபடியும் போயிட்டு கிட் ஸ்டேட்டஸ் அடிக்கிறப்ப இந்த இடத்துல பாருங்க, மாடிஃபைட் அப்படின்னு ஒன்று இருக்குதா, ஃப்ரண்ட் அண்ட் போர்டில் மாடிஃபைடில் வந்து இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் நீ மாடிஃபை பண்ணியிருக்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் போர்டில் உள்ள டெஸ்ட் டாட் டெக்ஸ்ட் டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து அன்ட்ராக்டட் ஃபைலாக இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்டேஜிங் இருக்கிறது நீ கமிட் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் டெஃபினேஷனாகவே சொன்னேன், கிட் அப்படின்றது ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். நீ ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ண பண்ண உங்க டேட்டாவை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டேட்டாவை வச்சு நீ ஈஸியா அதோட டோட்டல் ஹிஸ்டரி எடுத்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே அப்படின்னா உன்னால அந்த ஈஸியா அந்த ஃபைல வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த பர்பஸ் வேலை கிட்டுக்கே போறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அகைன் பழைய ஸ்டெப் தான், ஆட் கமெண்ட் யூஸ் பண்ணணும், கிட்டு ஆடு ஐபன் ஏ அப்படி கொடுத்து அப்படின்னா அன்ட்ராக்டர் ட்ராக்கருக்கு வந்துடும். இப்போ நீ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்த அப்படின்னா ரெண்டுமே மாடிஃபை பண்ண ஃபைல் ஒன்று, புது நியூ ஃபைல் ரெண்டுமே கிரீன் கலருக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணோம்னா, கிட்டு கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சாரி ஆட் பண்ற பின்னாடி கமிட் பண்ணுவேன். இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் கமிட், மை செகண்ட் கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு ஃபைல் சேஞ்ச் ஆகிடும், உன்னுடைய ஃபைல் வந்து லோக்கல் ரெபாசிட்டரி கொண்டு வந்துடும். ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா எதுவுமே இப்போ இல்லைன்னு வரும். அப்போ கடைசி வரையும் என்ன மீனிங் அப்படின்னா, நீ ஒவ்வொரு சேஞ்சஸாக பண்ண பண்ண ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து அன்ட்ராக்டட் ஃபைலாக இருக்கும். அந்த ஃபைலை நீ ட்ராக்டு ஃபைல் மாத்துறதுக்கு கிட்ட ஆட் பண்ணணும், ட்ராக்டு ஃபைல இருந்து கமிட் பண்றது கமிட் பண்ணிடணும். ஒன்ஸ் இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே வந்து உங்க லோக்கல் ரெபாசிட்டரி, நீ சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கிற கிட் சாஃப்ட்வேர்க்குள்ள உங்களுடைய கோடை வந்து நீ புஷ் பண்ணி வச்சிருக்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு உங்க கோடை புஷ் பண்ணணும். ஓகேவா? சோ ரிமோட்டுக்கு புஷ் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுவேன். சோ கிட் புஷ் ஐபன் யூ ஆரிஜன் மாஸ்டர். சோ அந்த மாஸ்டர் அப்படின்றது என்னன்றது சொல்றேன். சோ இப்போதைக்கு என்ன பண்ணு, அப்படியே அந்த கமெண்ட் காப்பி பண்ணி, ஆல்ரெடி நீ என்ன பண்ணிருக்க, உன ஃபுல் ஸ்டாக் கோடு நீ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இது வரைக்கும் எந்த கோடுமே இல்லை. நான் இப்போ இந்த கமெண்ட் பாஸ் பண்றேன், கிட் புஷ் ஐபன் யூ ஆரிஜன் மாஸ்டர். இப்போ என் லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு கோட கொண்டு போ அப்படின்றதுக்காக இந்த புஷ் கமெண்ட் பாஸ் பண்றேன். இந்த புஷ் கமெண்ட் பாஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. சோ இனிமேட் 15 ஆப்ஜெக்ட் அக்கவுண்டிங் சம்திங் கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த யூஆர்எல்க்கு நான் ஒரு புது பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு மாஸ்டர் பிரான்ச்ல எடுத்து போய் கோட வச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கா. இப்போ அகைன் இன்னொரு டைம் அந்த கோடை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, நீங்க அங்க என்ன கோட் டெவலப் பண்ணீங்கன்னா அந்த கோட் இப்ப ரிமோட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்ப இது வரைக்கும் நீ லோக்கல்ல வச்சிருந்த கோடு வந்து ரிமோட்டுக்கு புஷ் ஆயிடுச்சு. இப்ப நீ பண்ண எல்லா சேஞ்சஸுமே இங்க இருக்கும். நீ என்னென்ன கோட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியோ எல்லா கோட் சேஞ்சஸுமே உங்களுக்கு இங்க விசி எல்லா ஃபைலுமே இங்க வந்துடும். நீ பண்ண டேட்டா பேஸ் ஃபைல், அதே மாதிரி நீ சேஞ்ச் பண்ணிருக்கிற எஸ்கியூஎல் ஃபைல், பேக் எண்ட் ஃபைல், இது ஏ டு இசட் எல்லா கோடுமே உங்களுக்கு எங்க வந்திருக்கும் அப்படின்னா லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு வந்துருச்சு. புரியுதா? சோ இதுதான் மெயின். சோ அப்ப எப்படி அன்ட்ராக்டு ஃபைல இருந்து ஒரு ரிமோட் ஃபைல் கொண்டு போற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, மெயினா மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மூணு கமெண்ட் தான், கிட் ஆடு, கிட் கமிட், கிட் புஷ். இது மூணு தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான், நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து இது கிட் ப்ராஜெக்டா நீங்க மாக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கமெண்ட் யூஸ் பண்ணுவேன். அதை இனிஷியலைஸ் பண்றதுக்கும் அந்த ரிமோட்ல ஆட் பண்றதுக்கு மட்டும் தான் ரெண்டு கமெண்ட் யூஸ் பண்ணுவேன். அடுத்தபடி மேக்ஸிமம் இந்த மூணு கமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ரவுண்ட் ஒன்ல பார்த்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ கிட் இனிட், ஸோ கிட் இனிட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தோம், செகண்ட் டைம் இது கொடுத்தோம், ஸ்டேட்டஸ் அப்பா பண்ணி செக் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் கிட் ஆட் ஐ பண்ணி, இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் டைம் நீ செக்யூரிட்டிக்காக கொடுக்குறது, அதுக்கப்புறம் கமிட் பண்ணுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் புஷ் கமாண்ட் யூஸ் பண்ணி புஷ் பண்ணி விட்டுருவேன். கரெக்டா? அதே மாதிரி ரவுண்ட் டூல போறப்ப
நீ ஆல்ரெடி நம்ம இப்ப ரெண்டாவது டைம் கமிட் பண்ணல, அது நம்ம அப்ப என்ன பண்ண, ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணிடுவேன். புஷ் பண்றதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ புல் மட்டும் எப்படி பண்றது நான் அப்புறமா சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கோடு வந்து லோக்கல்ல இருந்து நம்மளுடைய ஒர்க்கிங் டைரக்டர்ல இருந்து லோக்கல் ரெபாசிட்டரி புஷ் பண்ணிட்டோம், லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம மேஜரா பண்ணியிருக்கிறது. ஸோ இதுதான் நம்ம ஒரு கோடை வந்து லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்றதா இருக்கும்.